வருடத்தில் ஒருமுறை மட்டுமே வரும் ஆடி அம்மாவாசையை தவறவிடாதீர்கள் பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் ஆடி சூறி காற்றோடு அம்மனின் அருகாற்று அரவணைக்கும் மாதம்தான் ஆடி மாதம் தினம் தினம் பண்டிகைகள் கோவில்களில் களைகட்டும் ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயினம் ஆரம்பமாகிறது உயிர்களை காக்கும் சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தன் பயண திசையை இருந்து தெற்கு திசை நோக்கி கொள்கிறார் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை ஆறு மாதம் தட்சிணாயினம் இதுவே தேவர்களின் இரவு நேரமாகும் பார்வதி தேவியின் தவத்தை மெற்றிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக காணப்படும் இந்த மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுகிறார் என்பது ஐதீகம் பட்டம் தேடி விதை என்று பழமொழியே உண்டு ஆடியில் விதை விதைத்தல் விவசாயம் செய்தல் துணி நெய்தல் குடிசை தொழில் செய்தல் போன்ற வருமானத்திற்கு பலி ஏற்படுத்திக் கொள்ளும் முக்கியமான ஆதார வேலைகளில் ஈடுபடுவார்கள் தட்சிணாயினம் மழை துவக்கத்தை குறிக்கிறது அதாவது வளத்தினைத் தொடர்ந்து பண்டிகைகள் தெய்வீக வழிபாட்டு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு தமிழ் வருடத்திலும் ஆடி மாதம்தான் துவக்க மாதமாக அமைகிறது மழை துவக்கமான ஆடியில் நல்ல மழை வேண்டியும் உடல் நலம் பெறவும் நோய்கள் பரவாமல் இருக்கவும் நம்முடைய முன்னோர்கள் பல பண்டிகைகளை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடு நடத்தினார்கள் ஆடி மாத பிறப்பு இறை வழிபாட்டில் சிறப்புடையது ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக இது போற்றப்படுகிறது ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு கரூர் பகுதியில் தேங்காய்களை மேற்புறம் துளையிட்டு அதில் பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் நெய் போன்றவற்றை ஊற்றி நீண்ட குச்சியில் சொருகி நெருப்பில் சுடுகின்றனர் பின்னர் சாமி கும்பிட்டு இதை பிரசாதமாக சாப்பிடுவது வழக்கம் ஆடி மாதத்தில் சந்திரன் தனது சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்போது சூரியனுடன் தொடர்பு ஏற்படும் நாள் ஆடி அமாவாசை நாளாகும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறப்பானும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் தேடி குழி என்பார்கள் ஆடியின் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் அதே போன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஒளையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் உண்டு கணவனின் ஆயுள் நீடிக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கவும் இந்த விரதம் வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள் ஆடி வெள்ளிக்கிழமையன்று என்று சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரிக்கவும் திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் கூடி வரவும் விரதம் மேற்கொள்கின்றனர் ஆடி ஞாயிறன்று அம்மன் கோவில்களில் கோலூற்றி வணங்குவார்கள் ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில்தான் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிவரும் அப்படி ஆடியில் காவிரி பெருக்கெடுத்து வருவதைத்தான் மக்கள் ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடுகிறார்கள் காவிரி கரையோரங்களில் இந்த விழா களைகட்டும் காவிரி அன்னைக்கு சீர் செய்து வணங்குவது வழக்கமாக உள்ளது தாமிரபரணி கரையிலும் ஆடிப்பெருக்கு உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது ஆடி கிருத்திகை கிருத்திகை என்ற நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்ததாகும் உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஆடி மாதத்தில் இருந்து தொடங்கி ஆறு மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிக்கலாம் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசையை பித்ருக்குள் தினமாக கொண்டாட வேண்டும் அன்று இறைவனடி சேர்ந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நிறைவேற்றினால் ஆறு மாதம் தர்ப்பணம் செய்த பலன் உடனே கிடைக்கும் ஆண்மை ஆற்றல் வீரம் என்பவற்றையெல்லாம் தரும் ஆற்றல் படைத்தவர் மனதுக்கு அதிபதியான சந்திரன் மகிழ்ச்சி தெளிவான தெளிந்த அறிவு இன்பம் உற்சாகம் என்பனவற்றை எல்லாம் தரவல்லவர் இத்தகைய பெருமைகளை எல்லாம் தருகின்ற சூரிய சந்திரனை தந்தை தாய் இழந்தவர்கள் அமாவாசை தினங்களில் வழிபாடு செய்வது வெகு சிறப்பாகும் தட்சிணாயன காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசை இது வெகு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் அம்பாளுக்குரிய விசேஷ தினமாகும் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் இந்த விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நல்ல நாளில்தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம் என்று கூறப்படுகிறது ஆடிப்பூரம் விழா சைவ ஆலயங்களில் மட்டுமல்லாது வைணவ தலங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெறும் ஏனெனில் ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரமாகும் பூமாதேவியை ஆடிப்புற நாளில் ஆண்டாளாக அவதரித்த நாள் என்கின்றன புராணங்கள் ஆடி பௌர்ணமி ஆடி தபசு நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆடி தபசு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அம்பிகை ஈசனை விஷ்ணுவுடன் காட்சி தருமாறு வேண்டினாள் அதற்கு ஈசன் பொதிகை மலையில் புன்னைவனத்தில் வனத்தில் தபம் புரிந்தால் அந்த காட்சி காண கிடைக்கும் என்றார் அம்பாளும் ஒற்றை காலில் ஊசி முனையில் நின்று தபம் செய்தாள் இறைவன் ஆடி பௌர்ணமி அன்று பார்வதியின் வேண்டுகோளை நிறைவேற்றி சங்கர நாராயணனாக காட்சியளித்தார் அம்பிகை கோமதி அம்மனாக வடிவம் கொண்டு அந்த காட்சியைக் கண்டு தரிசனம் செய்தார் இன்றைக்கும் பாரம்பரியமாக இந்த விழா சங்கரன் கோவிலில் கொண்டாடப்படுகிறது கடைசி ஆடி ஆடி மாதம் கடைசி நாளில் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமானவற்றை வைத்து வணங்கி நம்முடைய கோரிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் ஆடி மாதம் கடைசி நாளில் மாலை வேளையில் இந்த பூஜையை தவறாமல் செய்ய வேண்டும் முன்னோர்கள் நம்முடைய படையலை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வாதம் செய்வார்கள் என்பது முழு நம்பிக்கை ஆடி மாதம் விரதமிருந்து அம்மன் அருள் பெற அனைவரும் வேண்டுகிறோம்